உலக அளவில் தொன்னூற்றி ஏழு சதவீதம் கொரோனா தடுப்பூசி செலுத்தியுள்ள முதல் நாடு இந்தியா என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட இந்தியர்களுக்கு முதல் தவணை தடுப்பூசி தொன்னூற்றி ஏழு சதவீதம் செலுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் இரண்டாம் தவணை தடுப்பூசி எண்பத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் பதினைந்து முதல் பதினெட்டு வயதிற்குட்பட்ட இளையோர் சுமார் ஐந்து கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் பேர் முதல் தவணையும் மூன்று கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் பேர் இரண்டாம் தவணையும் தடுப்பூசியும் செலுத்திக் கொண்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் நாட்டின் கொரோனா மேலாண்மை மற்றும் தடுப்பூசி இயக்கம் பாராட்டுக்குரியது என்று தெரிவித்த அவர் இந்தியாவின் கொரோனா தடுப்பு செயல்பாடுகளை உலக நாடுகள் பாராட்டுவதாக மன்சுக் மாண்டவியா கூறினார் முன்னதாக அனைத்து மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டம் மற்றும் அது சார்ந்த சுகாதார மையங்களின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆலோசனை நடத்தினார்